ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூரி மசாலா. இன்றைக்கி நம்ம வந்து மணல் மணலாக நெய் இருக்கிறத எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து காஸ்கோவில் யூஸ்வலாக வந்துட்டு காஸ்கோவில் வாங்கிட்டு அதை அப்படியே நெய்யாக காய்ச்சி வச்சுருவேன். நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நெய் வாங்கி வந்துட்டு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் நெய் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்துட்டு அப்படியே வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு பேனில் காஸ்கோ பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அப்படியே போடுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, இல்லை வந்துட்டு அப்படியே போடுங்க. உங்கள் பேன் எவ்வளோ சைஸாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பட்டரை போட்டுக்கோங்க. அப்படியே மெதுவாக மீடியம் ஹீட்லேயே வச்சு எல்லா பட்டரும் உருகி வரட்டும். இப்படி உருகி வந்துட்டு மேலே நல்லா பபுள்ஸாக வரட்டும். நல்லா பபுள்ஸாக வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா நெய்யும் எல்லா பட்டரும் வந்து உருகுனதுக்கப்புறம் நல்லா தண்ணியாட்ட ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு சீக்ரெட் தாங்க. ஒன்று, கறி லீவ்ஸ் போடுங்க, அதாவது கருவேப்பிலை. இல்லை அப்படின்னா வந்து முருங்கைக்கீரை இலை இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கீரை போடுங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அந்த கீ வந்து அவ்வளோ வாசமாக மணமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருங்கைக்கீரை போட்டு ஒரு டைம் இந்த மாதிரி காய்ச்சி பாருங்கள். எங்கிட்ட கருவேப்பிலை தான் இருக்குது, நான் செய்கிறப்போ கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ கருவேப்பிலை போட்டு எப்போ போடலான்னா இந்த மாதிரி நல்லா நுர நுறையா வரும்போதே கருவேப்பிலையை போடுங்க. அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த கருவேப்பிலை காஞ்சி வரும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கருவேப்பிலை வாசம் வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த நெய்யில். அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை ஜஸ்ட்டு போட்டுட்டு அதை வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது வந்து அப்படியே கலர் விட்டுகிட்டே இருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அப்படியே மெதுவாக தெளிய ஆரம்பிக்கும். அப்படியும் தெளிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கிறப்ப கடுகு போட்டு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வரும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா நல்லா லைட்டாக இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கருவேப்பிலையே போட்டு பாருங்கள். நல்லா வந்துட்டு அந்த டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும், வெடிக்கிற சத்தம். ஸோ அந்த வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அதை அழகாக எடுத்து வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெளிய ஆரம்பிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆடை அந்த மாதிரி லைட்டாக மேலே வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் திட்டு திட்டாக வந்து ஒட்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே அப்படியே கண்ணாடி மாதிரி வரும் பாருங்கள், அப்படியே எல்லோ இஷா அப்படியே அழகாக வந்துடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் எந்த பதமும் பார்க்க தேவையில்லை, டைம் பார்க்க தேவையில்லை, எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த கருவேப்பிலை போட்டு அந்த லைட்டாக வெடிக்கிற சத்தம் வரும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் ரெண்டு கருவேப்பிலை போட்டு பாருங்கள், அப்படியே லைட்டாக வந்து வெடிக்கிற சத்தம் கேட்கும். அப்படியே அதை எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சில்வர் பாத்திரத்துலேயும் ட்ரை பண்ணேன், காஸ்ட் அயன்லேயும் ட்ரை பண்ணேன். காஸ்ட் அயனில் வந்து சில்வர் பாத்திரம் 20 மினிட்ஸ் எடுத்தது, காஸ்ட் அயன் வந்து 10 மினிட்ஸ் எடுத்தது. ஸோ உங்கள்கிட்ட இரும்பு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும், அழகாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.